வணக்கம் நண்பர்களே, நீங்கள் 10 ரூபாய்க்கு 20 40, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164Vல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடி மோட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகுதா ஆகலையான்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வண்டி வாங்கின புதுசில் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கா இல்லையன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். எப்பா போட்டு விடுப்பா, ஒரு தடவை போட்டு விடுப்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164Vல பார்த்தீங்கன்னா ஜிடிடி மோட் வந்து இருக்குது. அது வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட ஆன பைக்கில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இனிஷியலாக நம்ம வந்து வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட ஆன பைக்கில் வந்து இருக்குதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளத்துலாம் வந்து எப்படி வந்து ஜிடிடி மோட் வந்து ஒர்க் ஆகுது. ஏற்கனவே வந்து இந்த ஜிடிடியை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்களும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குறாங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, ஸோ அதுக்கும் சில இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஜிடிடி வந்து எந்தெந்த கீரில் வந்து ஒர்க் ஆகுது அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீரில் வந்து போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து. இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரலில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டு வண்டி வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜிடிடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைட் த்ரூ டிராஃபிக். ஸோ இது வந்து டிராஃபிக்கில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 to 7 ஸ்பீடில் வந்து போகுது. ஸோ வண்டி வாங்கின புதுசில் இந்த ஸ்பீடில் தான் வந்து போச்சு. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த ஐகானில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பழைய வீடியோ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து 2வது கீர் போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்பீடு வந்து என்ன வேரியேஷனாக இதாக இருக்கான்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 3rd gear வந்து போடுறோம். ஸோ கிளச் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ 3rd gear வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ 3rd gear பார்த்திங்கன்னா 16 வரைக்குமே நமக்கு வந்து போகுது. ஸோ அவங்க கம்பெனி தரப்பில் வந்து 3 gear இருந்தால் சொல்லியிருக்காங்க. ஸோ 4th gear போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இடிக்குது, ஆனால் வண்டி வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 20 வரைக்குமே போகுது, ஆனால் பைக் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இடிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 போயிட்டுருக்கு. ஸோ 5th gear வந்து போடலாம். 5th gear பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 22 வரைக்குமே போகுது, ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே இடிக்குது. ஸோ 4th gear வரைக்குமே பார்த்திங்கன்னா ஓகே தான், ஆனால் 5th gear போடும்போது ரொம்பவே இடிச்சிடிச்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ 3rd gear வரைக்கும் போட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. 4th gear வந்து லைட்டாக அடிக்குது, ஆனால் 4th gear பார்த்திங்கன்னா ஈஸியாக போகுது. இப்போ வந்து ஒரு மேடான இந்த இதில் வந்து ஏற்றி பார்ப்போம் எப்படி வந்து போகுதுன்னு. ஸோ இது வந்து ஒரு மேடு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜிடிடி வந்து எந்தளவு வந்து போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஈஸியாகவே ஏறுதுங்க, இவ்வளோ பெரிய மேட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி ஈஸியாக வந்து ஏறிட்டு வந்து போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு யூடர்ன் போட்டு நம்ம வந்து ஜிடிடி வந்து இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் வந்து நிற்கிறோம். அது வந்து ஒரு ப்ரோ அந்த கமெண்டில் கேட்டிருந்தார். ஸோ ஜிடிடி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து ஆஃப் ஆகுதா என்னன்னு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு வந்து இப்போ வந்து அது வந்து பண்ணி காட்டலாம். இப்போ வந்து நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், அப்போ வந்து இந்த ஜிடிடி இதில் வந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர், ஒரு புதுசாக வண்டி எடுக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பைக் வந்து கற்றுக்கிறதுக்கு. அதில் இதில் டிராஃபிக்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீர் வந்து வந்தாச்சு. ஸோ இது மாதிரி டிராஃபிக்கில் வந்து பொறுமையாக வந்து மூவ் ஆகிட்ருக்கோம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து எடுத்தாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தனா வண்டி வந்து ஆஃப் ஆகுமான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து நான் வந்து கிளச்சும் விட்டுறேன். ஸோ கிளச்சும் பிடிக்கல, இப்போ பாருங்கள் வெறும் ஆக்சிலேட்டர் மட்டுமே கொடுக்குறேன், அப்படியே வந்து மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஆக்சிலேட்டர் வந்து அப்படியே த்ராட்டில் கொடுத்தோன்னா அப்படியே வந்து போகுது. ஸோ பைக் வந்து ஆஃப் ஆகல. ஜிடிடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து ஒரு ஒர்த்தான இதுன்னு சொல்லணும். இந்த பைக்கில் வந்து அந்த மோடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லணும். ஸோ டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெயின் வந்து இல்லாமல் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ கிளச்சும் பிடிக்க தேவையில்ல, ஆக்சிலேட்டரும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து லைட்டாக கிளச்சை விட்டாலே போதும், அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா பெயின் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து போகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து பிகினராக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ஒரு 3rd gear வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து த்ராட்டில் கொடுத்தாலும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஆஃப் ஆகிற பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஜிடிடியை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா மறக்காமல் கிளம்ப வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்குமே பார்த்திங்கன்னா வண்டி வாங்கின புதுசில் இந்த ஜிடிடி வந்து எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போது இப்போயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து இந்த ஜிடிடி மோட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னே சொல்லலாம். இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயின் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பைக் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பைக் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கிளச் விட்றதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பைக்கில் வந்து கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா எதில் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிஆர் 164V, அப்புறம் ஆர்டிஆர் 162V, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 204V, அப்புறம் RR310, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடார், இது மாதிரி இந்த ஆர்டிஆர் சீரீஸ் அப்பாச்சி சீரீஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிடி மோட பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை வந்து மேலே வந்து ஐகட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பேரும் பண்ணி பாருங்கள், வண்டி வாகன புதுசில் வந்து ஜிடிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஸ்பீடில் போகுது, இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், ஸ்பீடு வந்து எந்த கியர் ரேஸில் வந்து எந்த ஸ்பீடு வந்து போகுதுன்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு விடுப்பா.